เนี่ยมาตั้งเลยเนี่ยมีน้องมีเนี่ยเนี่ยเนี่ยตัวเราเราเป็นயாழ் பலாளி தைக்கட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரைக்கு முன்பாக இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டி விகார தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். சட்டவிரோதமாக தனியார் காணியிலே சட்டவிரோத ஒரு கட்டடத்தை புத்த விகார என்று பேரில் கட்டப்பட்டு இருக்கிற விடயத்தை நாங்கள் கிளப்பினோம். அந்த இடத்துல வந்து இந்த விஹாரை கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு தவிசாளர் டக்ளஸ் தேவானந்தா விஹாரை கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த பிரச்சனை கிளப்பினதை பற்றி ஒரு சர்ச்சையை கிளப்ப முயற்சித்தவர். ஆனால் அந்த இடத்துல வந்து எங்களுடைய செயலாளர் செல்வராஜ கஜேந்திரன், நான் மற்றது ஸ்ரீதரன் ஓடு முன்னாள் தவிசாளர் ஒருங்கிணைப்பு குழு கூட்ட முன்னாள் தலைச்சாளர் அங்கஜன் ராமநாதன் கூட அதில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்த விடயம் என்றால் 2021 இந்த சட்டவிரோத விஹாரைக்குரிய அடிக்கல் நாட்டப்பட்ட அடுத்த நாளே நாங்கள் இந்த பிரச்சினையை கிளப்பி தெல்லிப்படை டிஎஸ் பிரிவிலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை பதிவு செய்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. உடனடியாக தடுத்து நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்ட மட்டத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து கச்சேரியிலே 2021 ஜனவரி மாதம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு ஒரு தீர்மானமாக வந்து முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிற்பாடும் இந்த கட்டடம் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்ற விடயத்தைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அந்த சமயத்திலே இந்த பிரச்சனை கிளப்பப்பட்ட பொழுது தில்லிப்பளையிலேயும் மாவட்ட மட்டத்திலேயும் ஜிஏ உட்பட அந்த அதிகாரிகள் அனைவரும் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் தான் இந்த கட்டட வேலை இராணுவத்தால் ஆரம்பிக்கப்பட்டதாக வந்து பதிவு செய்திருந்தது. அந்த இடத்துல வந்து ஏகமனதாக இன்றைக்கும் கூட அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து தவிசாளர் உட்பட இந்த கட்டட எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதென்ற ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக மேலதிகமாக 2021 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மீண்டும் தான் அதை படித்து அரசாங்கத்திடம் வந்து இந்த தீர்மானம் சம்பந்தமாக கொண்டு செல்வதாக வந்து வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒழுங்கிழப்பு குழு கூட்டத்தில் வந்து இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட வேணும் என்ற தீர்மானம்தான் நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் வந்து நாங்கள் தொடர்ந்தும் இந்த சட்டவிரோத நடவடிக்கை தனியார் காணிகளை அபகரித்து சட்டவிரோத நடவடிக்கைகள் ஊடாக அதை தொடர்வதின் ஊடாக அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற வகையிலே நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடாதுன்றதுக்காக இந்த கட்டடத்துக்கு நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நாங்கள் மக்களை அணி திரட்டி வந்து இந்த சட்டவிரோத கட்டட மண்டலத்தை பதிவு செய்கின்ற வகையிலே வந்து அந்த மக்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் தொடர்ந்தும் பதிவு செய்வோம். Thank you.
ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாய்கிட்டு விகாரைக்கு செல்லும் வீதியால் உள் நுழைவதற்கு முயற்சித்தனர். போலீஸ் தடைகளை மீறி உள்நுழைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் விகாரைக்கு முன்பாக உள்ள தனியார் காணியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். බල්ල නැවත දෙනවනේ ඉතින් අපිට හිත උසාවී නඩු දිනවනේ මේක නෑ ඔයගොල්ලෝ අතේ තියලා පෙන්නන්න අතේ තියන්නේ குறித்த தனியார் காணியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காணி உரிமையாளரால் வழங்கப்பட்ட ஒப்புதல் கடிதம் போலீசாருக்கு காண்பிக்கப்பட்டது. இப்போ டாக்டர் விளாட்டிட்டேன் இப்போ யூடியூப் சேனல் செய்யும்